ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. பொதுவாக நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இட்லிக்கு வந்து மாவு அரைப்போம். ஒரு ரெண்டு நாள் இட்லி வாத்துட்டு மூணாவது நாள் அதே மாவை வந்து தோசையாக வாத்துப்போம். இதுதான் பெரும்பாலான வீட்டில். தோசைக்கேன்னு மாவு அரைக்கிறது ரேர் அக்கேஷன். ஸோ அப்படி ஏற்கனவே அரைச்சி வச்ச இட்லி மாவில் நார்மலாக தோசை வாக்கிறதுக்கு பதிலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அதையே ஒரு ஊத்தப்பம் மாதிரி, ஒரு ஸ்பைசி சில்லி ஊத்தப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க ரெசிபியை போய் பார்க்கலாம். இது வந்து என்கிட்ட இருக்கிற இட்லி மாவு. ரெண்டு நாள் இட்லி வாத்ததுக்கப்புறம் மூணாவது நாள் இந்த அளவுக்கு திக்காக நான் வந்து மாவு வச்சுட்டுருக்கேன். இந்த மாவு இப்படியே இருக்கட்டும். மிக்சியில் ஒன்று ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு பல்லு பூண்டு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை, ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம், இதை வந்து ஒரு ஃபைன் பவுடர் ஆக்கிடுங்க. இதுலேயே நான் ஒரு அரை உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஃபைன் பவுடர் ஆக்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபைன் பவுடராக இதை திரித்து வச்சுக்கணும். அந்த மிக்சியில் ஒரு மூணு காஞ்ச மிளகாய், ரெண்டு பூண்டு, கால் டீஸ்பூன் ஜீரகம், மிளகாத்தூள், ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், முதல்ல ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க. இதுலேயும் கொஞ்சமாக உப்பு, ஒரு டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சிருக்கேன், ஒரு டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா அரைச்சிருக்கேன், வெழுமூணு அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி வெழுமூணு அரைச்சதை நம்ம மாவு இருக்குல்ல, மாவில் ஒன்று ரெண்டு ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துட்டு மாவை நல்லா கலரி விட்டுருவேன். மாதிரி மாவை நல்லா கலரி வச்சு கலந்து வச்சு நல்லா. இப்போ வாங்க நம்ம டைரெக்டாக தோசை ஸ்டவ் ஆன் பண்ணி நம்மளோட தோசை கல் வைக்கிறேன். நம்ம வச்ச கல் சுட்டுருக்கு, நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தேன். நான் இப்போ ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிட்டேன். ஸ்லோ பண்ணிவிட்டு நம்மளோட மாவை விட்டுட்டு இதில் வந்து நான் ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஃபைனாக சாப் பண்ண கொடமிளகாய், துருவின கேரட், அதுக்கு மேலே நம்மளோட பொடி, இந்த டிஷ்ஷை பொறுத்த மட்டும் நெய் விட்டு வாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் நெய் விட்டு வாக்குறேன், வேண்டான்னு நினைக்கிறவங்க எண்ணெய் விட்டு வாத்துக்கலாம். நல்ல மேலே ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, இந்த மாதிரி மேலே ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்த உடனே, கொஞ்சம் வெந்த உடனே ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போடலாம்.
பார்த்தீங்களா, அட்டகாசமான ஒரு ஊத்தப்பம். வீட்டில் இருக்கிற மாவை வச்சு சும்மா வெறும்னா சாதா தோசை வாக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரெண்டு வாத்து சாப்பிட்டா போடும், ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, ஒரு ஃபென்டாஸ்டிக் ஊத்தப்பம். நெய் விட்டு விருப்பப்படுறவங்க சாப்பிடுங்க, இல்லைன்னா எண்ணெய் விட்டுக்கங்க. குழந்தைங்களுக்கு ஆனால் நிச்சயமாக நெய் விட்டு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, நம்மளோட ஒரு வெஜிடபிள் ஊத்தப்பம், ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. நான் இன்னொன்று ஒரு வாத்து காட்டுறேன் பாருங்க, கொஞ்சமாக நெய் விட்டுக்கங்க. மாவு விட்டுட்டு பொடி கொஞ்சம் இப்பயே தூக்கிக்கங்க மேலே. ஆனியன், கேப்சிகம் ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட், இதுக்கு மேலே கொத்தமல்லி, மறுபடியும் இதுக்கு மேலே கொஞ்சமாக பொடி. நெய் விட்டுருங்க. ஒரு அட்டகாசமான வெஜிடபிள் ஊத்தப்பம், தொட்டுக்கிறதுலாம் எதுவுமே தேவையில்லை. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட வெஜிடபிள் ஊத்தப்பம் ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. நம்மளோட ஒரு வெஜிடபிள் ஊத்தப்பம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, வீட்டில் இருக்கிற மாவு வச்சே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி, ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். நான் எந்த மாதிரி இன்க்ரீஸ் போட்டு செஞ்சாலும் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரெசிபி உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாது. Thanks for watching my all videos. Lakshman signing off from Lakshpojana.